ஃபிட்டர் செய்ய தேவையான பொருள் மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். அரிசிக்கு மாவு அதில் 1/4 கப்பு. சால்ட்டு தேவையான அளவு, சுகர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், சுகர் எல்லாம் வேணாம். இன்னும் மஞ்சத்தூளும் போட்டு இதை நல்லா கலந்து இதை மாவு தண்ணி ஊற்றி இட்லி பதத்தில் கரைச்சிக்கணும். 2 மணி நேரம் முன்னாடியே நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு. நான் மாவு கலந்து எடுத்து வச்சு கரெக்டாக வந்திருக்கு. நேந்திரப்பழம் நான் 2 எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்காங்க. ஆப்பிள் பேனி ஆப்பிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுங்க. வாழைப்பழம் பெருசாக இருக்குன்னு நான் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைப்பழம்லாம் கட் பண்ணி எண்ணெயும் காய வச்சுட்டேன். எண்ணெய் காய்ச்சிட்டேன். சும்மா மாவில் ஒரே 1 டீஸ்பூன் காய்ச்சி நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை நல்லா கலக்கிட்டேன். மாவு நல்லா ஊறின வாசி சோடாப்பு தேவையில்லை. 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்க வாசி சோடாப்பு தேவையில்லை. ரெடி ஆயிடுச்சு. எடுத்துறேன். பைனாப்பிள் போடுறேன். ஆப்பிள் போட்டு காட்டுறேன். உன்னோட ஒன்றும் வேலை தான், எண்ணெயை கொஞ்சம் எடுத்து எடுத்து ஊற்றணும், உனக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் ஊற்றுறேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபிட்டர்ஸ் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அடிங்க.